வணக்கம் சுப்திராக சங்கல்பத்தின் அன்பு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எப்பவும் போல சூப்பரான ஐபிஎல் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கரெக்டாக மூணு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். இதுல முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ரெண்டாம் ஸ்டெப், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே போனீங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். சோ அந்த லிங்க் ஓபன் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அபிஷியல் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். மூணாம் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ஸ்டெப் தான். கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து தட்டி விடுங்க. முக்கியமா ஒரு வாட்டி ஹாய் சொன்னாங்க, இன்னொரு வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. இந்த மூணு விஷயம் பண்ணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கான இறுதி முடிவு 29 மே ஐபிஎல் 2022 ஃபைனல் அன்னைக்கு யாரு வின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து சொல்லுவோம். சோ கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இந்த வீடியோ பாக்குற நீங்க கூட பிரைஸ் வந்து வின் பண்ணலாம். இப்ப அங்க வீடியோ குள்ள போயில இந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு எல்லாருமே ஷாக்கிங்கா வெளில பாத்திருப்பீங்க. ஒருவேளை இவர் பொய் சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. பாண்டியா ஐபிஎல் விளையாட மாட்டாரா, பிசிசிஐ என்ன சொன்னாங்க ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்ப வந்து பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கிரிக்கெட் அகாடமில வந்து ட்ரைனிங் எடுக்கணும். சோ வந்து ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் கண்டிப்பா ஒரு ஐபிஎல் விளையாடலாம் அப்படின்னு சொன்னா மட்டுமே அவர் ஐபிஎல் விளையாடுவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. இது எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன ப்ரோ ஆச்சரியம் இருக்கு, எல்லா பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா என்சில தான் இருக்காங்க. சோ எல்லாருமே ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதாங்க மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க பிசிசிஐ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பிடிஐல வந்த ரிப்போர்ட் படி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். கிளியரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்திக் பண்டியா கிட்டத்தட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்து பெருசா எதுவும் வந்து விளையாடல. சோ அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டட் பிளேயர். சோ மத்த பிளேயரோட ஒப்பிட்டு சொல்ல இவருக்கு வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சே ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பண்டியா ஒரு ஆல்ரவுண்டர்னால பவுலிங் டெஸ்ட்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா முக்கியமா வைப்பாங்க. அதை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்திக் பண்டியாவை வச்சு இவரால 135 ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பாலை வந்து போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்டும் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்த டெஸ்ட்ல எல்லாத்துலயும் வந்து பாஸ் ஆனா மட்டுமே அவர் ஐபிஎல் விளையாட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட ஜெர்சிய வந்து வெளியிட்டாங்க பாத்தீங்களா. அப்ப ஒரு ஜேர்னலிஸ்ட் ஹார்திக் பாண்டியா கிட்ட ஒரு கேள்வி வந்து எழுப்பினாங்க, இந்த வாட்டி ஐபிஎல் 2022 பாண்டியா பவுலிங் போறதை நம்மளால பார்க்க முடியுமா பழைய பாண்டியாவா அப்படின்னு வந்து கேட்டப்ப அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாண்டியா இந்த டெஸ்ட் எல்லாம் தாண்டி இந்த வாட்டி ஐபிஎல்ல ஜொலிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் உண்மை. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிசிசிஐ ரெண்டு புதிய ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா மூணுன்னு வந்து சொல்லலாம் ஐபிஎல் அணிகளுக்காக. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து மாத்தினாங்க பாத்தீங்களா, அந்த மேன் கைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இருந்தாங்க. ஆனா இப்ப ஐபிஎலுக்காக புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அணிகளுக்குமே ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி ஐபிஎல் எடுத்துட்டா ஒரு டிஆர்எஸ் தான். சோ இந்த ஒரு டிஆர்எஸ் வந்து எல்லா அணிகளுமே எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அந்த ஒரு டிஆர்எஸ் வந்து தப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான சான்சஸ் வந்து கிடைக்காது இல்லையா. சோ இப்போ பிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து ரெண்டு டிஆர்எஸ்ஸே எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல எல்லா அணிகளும் இனியும் வந்து துணிஞ்சு எடுக்க முடியும். சோ மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஐபிஎல் அணிகளை பொறுத்த வரைக்கும். சோ ஒன்னுல இருந்து ரெண்டு டிஆர்எஸ்ஸா மாத்திருக்காங்க. சோ ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஓவர் முடிஞ்சா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அடுத்த சூப்பர் ஓவர், சாரி இப்போ ஒரு மேட்ச் டை ஆச்சுன்னா மறுபடியும் சூப்பர் ஓவர்னு வைப்பாங்க. அந்த சூப்பர் ஓவர் டை ஆச்சுன்னா ஒரு சூப்பர் ஓவர் நடக்கும் பாத்தீங்களா. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவரும் டை ஆயிடுச்சுன்னா இரண்டு அணிகள்ல எந்த அணி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல அதிகமா ஜெயிச்சிருக்காங்களோ அந்த அணி தான் வந்து பாத்தீங்கன்னா வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுவாங்கன்னா. அதுக்கப்புறம் இப்ப கொரோனா சிச்சுவேஷன் எல்லாம் வந்து இருக்கு, என்னதான் வந்து ஃபுல்லா ஒளியிலனா கூட கொரோனா சிச்சுவேஷன் கொஞ்சம் இருக்கு. பயோ பபிள்ஸ் தான் பிளேயர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து விளையாட போறாங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு அணியில வந்து ஒரு பிளேயருக்கு கொரோனா வந்துருச்சு, இல்ல சில பல பிளேயர்ஸுக்கு வந்துருச்சு, ஃபீல்டிங் பண்ண ஆளுல சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டரோட சேர்த்து 12 வீரர்கள் வந்து இல்ல அப்படின்னு வச்சுக்கீங்களேன், சோ அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாத்திடுவோம், வேற தேதிக்கு வந்து மாத்தி வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் வேற தேதிகளையும் அந்த மேட்ச் நடக்க முடியலன்னா அதை வந்து டெக்னிக்கல் கம்யூனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க சொல்றதுதான் ஃபைனல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அத்தனை பிளேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிட் சிச்சுவேஷன் வந்துரு போதே அப்படின்றதா தான் எனக்கும் வந்து வருது. சரி அடுத்த அப்டேட் போவோம். அடுத்த அப்டேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எம்ஐ ஜாப்ரா ஆச்சியா நம்ம கன்பாக்ஸ்ல கேட்டுருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கான விடை வந்து வந்துருச்சு, வெப்சைட்ல கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க.
ஜாஃப்ரா ஆர்ச்சர் 2022 ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலான நியூஸ் வந்துருச்சு. இருந்தாலும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ஒரு ரீவிசிட் பண்றாங்க ஜாஃப்ரா ஆர்ச்சர், அதுல வந்து அவர் ஃபிட்னஸ் கெயின் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்க சொல்ல ஒரு 2-3 மேட்சஸ் வந்து விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் வந்து லீக் ஆயிடுச்சு. நானும் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர் இந்த ஐபிஎல் வந்து விளையாட மாட்டாருப்பா அடுத்த வருஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எம்ஐக்கு இது ஒரு அதிர்ச்சியான நியூஸ்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு நியூஸ் தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பல மேட்சஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். சோ அதுவோ வந்து கிடையாது. சரி அடுத்த நியூஸ் என்னன்னா பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் கன்சல்டண்டா இதுக்கு முன்னாடி வந்து வாசிம் ஜாஃப்ரா வந்து இருந்தாரு இல்லையா, சோ அவர் வந்து விலகிட்டாரு. அந்த இடத்தை யாரு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட் பிளேயர் ஜூலியன் ரோஸ்வுட் இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் கன்சல்டண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் டிசிஷனாவே இருக்கும். பேட்டிங் கன்சல்டன் பொறுத்த வரைக்கும் எல்லா அணிகளுமே சிறந்த ஒரு பிளேயரை தான் வந்து வைப்பாங்க. சோ அது மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் அண்ட் நியூஸஸ் எல்லாம் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சேனல் பிரித்திவி டாக்ஸ் தான் இருக்கும். சோ எல்லா நியூஸஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். இதை விட கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல அந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி பிரைஸ் வின் பண்ணுங்க. நன்றி நண்பா.